வணக்கம் சென்னை பட்டினம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து காருக்கு வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கணுன்றதுக்கோசம் பாலிஷ் பண்ணுவோம், பெயிண்டிங் பண்ணுவோம். ஸோ வந்து ரொம்ப சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருந்தால் கூட அதை வந்து மறைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் பண்ணுவோம். ஸோ வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒருத்தர் வித்தியாசமா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட மகளுக்கு மேரேஜ் ஆகிற ஒரு சமயத்துல கல்யாணம் ஆகிட்டு ஊர்வலமா கூட்டிட்டு போகும்போது அந்த காருக்கு வித்தியாசமான ஒரு வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இங்க எதுவுமே சுலபமா கிடைக்காது, போராடி தான் பேரணும். அது மகாராஷ்டிரா மாநிலத்துல கோலாக்பூர் அப்படின்ற ஊர்ல வந்து ஒரு டாக்டர், அவர் பேர் வந்து நவ்நாத் டுதால் அப்படின்றவர் தான் அவரோட பேரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட மகளோட கல்யாணத்துக்கு வந்து ஒரு கார் வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அவங்களோட காரை வந்து ஒரு வந்து ஒரு பெயிண்டிங்லாம் நம்ம வந்து பாலிஷ் கோட்டிங்லாம் கொடுப்போம். அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு சாணத்தில் வந்து ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி திடீர்னு எல்லாரும் மேரேஜுக்கு வந்தவங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் பார்த்து வந்து ஷாக் ஆகியிருக்காங்க, என்னடா அது காரை வந்து ஃபுல்லாக சாணியில் வந்து மொழிகிருக்காங்க, மாட்டு சாணத்தில் வந்து மூழ்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லோரும் ஷாக் ஆகியிருக்காங்க. அப்புறம் வந்து எல்லாரும் வந்து அந்த டாக்டர் கிட்ட, என்னங்க இந்த மாதிரி காரை வந்து ஊர்வலம் போற அந்த காரை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, உங்களோட காரை வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு டீட்டெயில் கேட்கும்போது அவர் வந்து ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காரு. ஸோ வந்து மாட்டு சாணம் வந்து நான் ஏன் பூசினேன் அப்படின்ற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. சாணத்தை வந்து யூஸ் பண்ணும்போது காருக்குள்ள நம்ம வந்து போறோம். ஸோ வந்து நமக்கு வந்து கேன்சர் வியாதி இருந்தது, ஏதாவது எந்த விதமான கேன்சராக இருந்தாலும் சரி வராமல் வந்து தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அந்த சாணம், மாட்டு சாணம் வந்து அதில் அந்தளவுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, அது வந்து நம்மளை வந்து யூஸ் ஆகும் குணப்படுத்துறதுக்கு. அது இல்லாமல் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் எப்போவுமே வந்து கேன்சர் வராமல் வந்து தடுக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து எந்த விதமான நோய்களும் நமக்கு அண்டாது, நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதில் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, இந்தியாவிலையும் நிறைய இருக்குது, குறிப்பாக வந்து நார்த் இந்தியாவில் பயங்கரமாக அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வெயிலோட வெப்பத்தை வந்து தாக்கு பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து சாணத்தில் வந்து கோட்டிங் கொடுத்தோன்னா உள்ளே வந்து ஹீட்டே தெரியாது நமக்கு, நல்ல கூலிங்காக இருக்கும் வெயில் காலத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தையே சொல்லியிருக்காரு. அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 3G 2G 3G 4G 5G வரைக்கும் இப்போ வந்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய கதிர்வீச்சுலாம் வந்து பயங்கரமாக வந்து எஃபெக்ட் பண்ணுது, அந்த கதிர்வீச்சுனால நம்ம வந்து நிறைய பாதிக்கப்படுறோம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாட்டு சாணத்தோட நம்ம கோட்டிங் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கும்போது கதிர்வீச்சுக்கு நம்மளை வந்து தாக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அந்த டாக்டர் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் உலக வெப்பமயமாதலை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. கூடவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு என்னோட காரை கழுவுறதுக்கு 2 பக்கெட் தண்ணி ஆகும். ஸோ 2 பக்கெட் தண்ணி நான் மிச்சம் பண்ணுறேன், தண்ணி வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம், இதுவும் ஒரு காரணம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இவர் மட்டுமே இதை பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, போன வருஷத்தில் வந்து 2 வண்டி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, டொயோட்டாவில் ஒரு வண்டியும், டொயோட்டா அப்புறம் வந்து மகேந்திராவில் XUV 500 ஒரு வண்டியும் ஆல்ரெடி வந்து 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதுக்கு அடுத்த ஒரு முயற்சியாக பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம முன்னோர்கள்லாம் வந்து வீடுகளே அப்படி தான் கட்டியிருந்தாங்க, வீடுகளே வந்து மண்ணு சோறை வச்சு கல்லை வச்சு ஃபுல்லாக வந்து வீட்டு சோறலாம் வந்து சாணியை தான் வந்து கரைச்சி ஸோ வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க, வீட்டையே அப்படி தான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டெய்லியுமே வந்து வாசல் தெளித்து சாணியில் தான் வாசல் தெளித்து வந்து கோலம் போடுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் வந்து அப்பயே பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாமே இப்போ வந்து கைவிட்டுட்டோம் தான் கண்டிப்பாக சொல்லணும். அந்த விஷயத்த வந்து இப்போ வந்து நார்த் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டிலையும் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டு இது வந்து நார்த் இந்தியாவில் பண்ணாங்க அதனால வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து உருவாகும், நம்ம பார்க்கலாம், அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த விஷயத்த வந்து ஆதி காலத்திலே நம்மளோட தமிழர்கள் வந்து கடைபிடிச்சிட்டு இருந்த ஒரு வழிமுறை தான், வீட்டை வந்து சுத்தமாக வந்து சாணியிலே வந்து ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்து வாசல் வந்து டெய்லியுமே வந்து சாணி தெளித்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றதை அப்போவே தமிழை வந்து சொன்னான். ஸோ வருங்காலத்தில் நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராசமணி.